வரும் திசைகளின் பக்குமணி செய்திகள். லோக பொருள் மறுசுழற்சி தொழில்துறைக்கு 4000 அந்நிய தொழிலாளர்கள் தேவை. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகின்ற லோகப்பொருள் மறுசுழற்சி தொழில்துறையைச் சேர்ந்த இந்திய வர்த்தகர்கள் தற்போது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்நோக்கி வருவது அத்தொழில்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்திய தொழில்துறையினர் அதிகளவில் ஈடுபட்டு வரும் லோகப்பொருள் மறுசுழற்சி தொழில்துறைக்கு குறைந்தபட்சம் 4000 அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக மலேசிய இந்தியர் லோகப்பொருள் மறுசுழற்சி வர்த்தக சங்கத்தின் தலைவர் டத்து ஸ்ரீ பி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சங்க பொறுப்பாளர்கள் மனிதவள அமைச்சர் எம் குலசேகரனை சந்தித்து இப்பிரச்சனையை பற்றி பேசியதுடன் மகஜர் ஒன்றையும் சமர்ப்பித்திருப்பதாகவும் அமைச்சரும் இப்பிரச்சனையை தீர்க்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டத்து ஸ்ரீ பி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். மலேசிய இந்தியர் லோகப்பொருள் மறுசுழற்சி வர்த்தக சங்கத்திற்கு கடந்த 2008 ஆண்டு 4000 அந்நிய தொழிலாளர்களை தருவிப்பதற்கு அரசாங்கம் அனுமதித்ததாகவும் அவர்கள் அனைவரும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய நிலையில் கட்டம் கட்டமாக நாடு திரும்பிவிட்டனர். இந்நிலையில் 3D என்று சொல்லக்கூடிய ஆபத்து, அழுக்கு, கடினம் என்ற தொழில்துறையாக லோகப்பொருள் மறுசுழற்சி தொழில் விளங்குவதால் உள்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இத்துறையில் வேலை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே இத்தொழில்துறையினர் அந்நிய தொழிலாளர்களையே சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது. இந்த புத்தாண்டிலாவது தங்கள் பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்று டத்து ஸ்ரீ பி கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக்கொண்டார். மலேசியன் இந்தியன் மெட்டல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பேசுகிறேன். இந்த சங்கம் வந்து 22 வருஷமாக இருக்கு. மெம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. எங்களுக்கு என்ன வந்து இப்போ வந்து பெரிய ஒரு எதிர்நோக்கி கொண்டு இருக்கணும்னாக்க ஆள் பற்றாக்குறையில் வந்து எங்களுக்கு வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. 2008 வந்து எங்களுக்கு வந்து சுமாராக ஒரு 4000 பேர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க வேலை ஆக்கள். அது நல்லா இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்திங்கன்னாக்கா நல்லா இருந்துச்சு. அந்த ஆட்சிலையும் நல்லா இருந்துச்சு, இந்த ஆட்சிலையும் நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் தப்பு சொல்ல கிடையாது. ஆட்சி மாறின பிற்பாடு நாங்களும் பல போராட்டம், ஏன்னாக்க இதில் வந்து இந்த 4000 பேரும் 10 வருஷமாச்சு எல்லாம் போகக்கூடிய கட்டாயம் வந்துருச்சு. போகக்கூடிய கட்டாயம்னாக்க 2018 சில பேர் கிளம்பிட்டாங்க, 2019 கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ரொம்ப எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பல இடத்துல போயிட்டு அலுவலகத்தில் புட்ராஜாவில் எல்லா இடத்துலையும் போய் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். பல மீட்டிங்கும் போயிருக்கோம். இது வரைக்கும் சரியாக எதுவுமே பதில் நம்மளுக்கு கிடைக்கல. இடைக்கால கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துன் மகாதிர் முகமது அவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் கல்விக் கொள்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று NUTP எனப்படும் மலேசிய தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் இன்று கேட்டுக்கொண்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் கல்வி அமைச்சர் மாற்றப்படும் போது பலதரப்பட்ட புதிய மாற்றங்களால் ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக NUTP தலைவர் அமினுடின் அவாங் தெரிவித்தார். இருப்பினும் ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைப்பதற்கு முன்னாள் கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லிம் அலி முன்னெடுத்த நடவடிக்கைகள் நல்லது என ஆசிரியர்களால் வர்ணிக்கப்பட்டிருப்பதால் அந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும்படி இடைக்கால கல்வி அமைச்சர் என்ற முறையில் மகாதீரை NUTP கேட்டுக்கொள்வதாக அமினுடின் குறிப்பிட்டார். தீ விபத்துகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக கையாள வேண்டிய பாதுகாப்புக்கான நடைமுறை அணுகுமுறைகள் குறித்து கோலாலம்பூர் ஸ்தாபாக் தமன் சீராம்பாய் தேசிய தொடக்கப் பள்ளியில் இன்று காலையில் செயல்முறை விளக்க காட்சிகள் நடைபெற்றன. UKM எனப்படும் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் GSB எனப்படும் வர்த்தக பட்டதாரி பள்ளி ஆகியவற்றின் மாணவர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்நிகழ்வை சயிட் நிறுவனங்களின் குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி முகமது நிஜாம் ஹஜா நஜிமுடின் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். சிறப்பு பேச்சாளர்களாக அழைக்கப்பட்ட கே வீரமலை, எம் சுப்பிரமணியம் ஆகியோரின் உரையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வீடுகளில் திடீரென்று தீ விபத்துகள் நிகழும் போது உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்புக்கான நடைமுறை அணுகுமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது. அதேவேளையில் இந்த அணுகுமுறைகளின் வாயிலாக குடும்ப உறுப்பினர்களையும் வீட்டையும் எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் செயல்முறை விளக்கங்கள் செய்து காட்டப்பட்டன. அல் மத்ராசா ஃபரிடியா மாணவர்கள் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 150 பேர் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டனர். இந்த சேஃப்டி பத்தி ஒரு டாக் செய்யலான்ட்டு, ஏன்னா இது வெரி ரேர் பீப்புள் டூ. ஒன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு பயனாக இருக்கணும். அடுத்தடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி சேஃப்டி பற்றி எப்போவுமே வந்து அவங்க என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி, எஸ்பெஷலி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மட்ராசத்துல் ஃபரீடியாலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சோம். ஏன்னா அவங்களோட பில்டிங் வந்து அவங்க முன்ன வந்து ஒரு வெறும் ஒரு ஒன் ஸ்டோரி பில்டிங்கில் தான் இருந்தாங்க. இப்போ புதுசாக பில்டிங்கை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்க்கான உள்ள சேஃப்டி, அங்கே வந்து உள்ள, ஏன்னா ஏற்கனவே வந்து தாஃபீஸில் வந்து கபாக்க
நெருப்பு தீ இது பட்டதுனால அந்த இஷ்யூலாம் இருக்கிறனால நாங்கள் வந்து ஒய் நாட் நம்ம வந்து மட்ராஸா வந்து அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணணும். ஃபயர் சேஃப்டி பற்றி ஃபயர் ஸோ ஃபயருக்கு பக்கார நடந்துச்சுன்னா எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து பொம்பாவை வர வச்சு பொம்பா வந்து ஒரு டெமோ கட்டினாங்க. காஷ்மீர் விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துள்ள இராணுவ நடவடிக்கை மற்றும் அந்த மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது ஆகியவற்றுக்கு தார்மீக ஆதரவு வழங்கினால் தமக்கு எதிரான சட்டவிரோத பணம் மாற்று குற்றச்சாட்டை மீட்டுக்கொள்வதாக இந்தியா தம்முடன் பேரம் பேசியதாக சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாக்கிர் நாயக் இன்று கோலாலம்பூரில் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவின் பேரில் இந்திய அரசாங்க பிரதிநிதி ஒருவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தம்மை வந்து சந்தித்ததாக ஜாக்கிர் நாயக் குறிப்பிட்டார். தமக்கு எதிரான களங்கத்தை போக்கி இந்திய அரசாங்கத்துடன் நல்லுறவை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழியில் இந்தியாவிற்கு அழைத்து செல்வதாகவும் அந்த இந்திய பிரதிநிதி தமக்கு உறுதியளித்திருந்ததாகவும் ஜாக்கிர் நாயக் குறிப்பிட்டார். எனினும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்தையும் சிறப்பு உரிமையையும் ரத்து செய்வதற்கு வகை செய்த இந்திய அரசியல் சட்டத்தின் 370 பிரிவை அகற்றியிருக்கும் இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கையை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது என்று தாம் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக ஜாஹிர் தெரிவித்தார். நாட்டில் பயனீட்டாளர்களின் உரிமைக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் கடந்த 50 காலமாக போராடி வரும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் தற்போது பெரும் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. காலஞ்சென்ற MS முகமது இத்ரிஸ் தலைமையில் பினாங்கு மாநிலத்தை தளமாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் நாட்டில் மக்களின் வாழ்க்கை நலத்தை மேம்படுத்துவதற்கும் பயனீட்டாளர்களுக்கான உரிமைகளை நிலைநிறுத்துவதிலும் பெரும் பங்காற்றியுள்ளது. நாட்டில் மிகச்சிறந்த முன்னுதாரணமான அரசு சார்பற்ற இயக்கமாக விளங்கும் பயனீட்டாளர் சங்கம் பல்வேறு அனைத்துலக நிறுவனங்களின் தயாரிப்பு பொருட்களுக்கு எதிராக உண்மையை எடுத்துரைத்ததில் பெரும் பங்காற்றியுள்ளது. மதுபானங்களில் நச்சுத்தன்மை கலந்திருப்பது, கள்ள சம்சு எனப்படும் மலிவு விலை மதுபான விற்பனை போன்றவற்றுக்கு எதிராக மறைந்த முகமது இத்ரிஸ் தலைமையில் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் பலதரப்பட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளது. பினாங்கு கெனடி சாலையில் வீற்றிருக்கும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கத்தின் புதிய தலைவராக மொஹிதீன் அப்துல் காதர் பொறுப்பு வகித்து வருகிறார். அனைத்துலக நிறுவனங்கள் வழங்கிய நிதியை கொண்டு செயல்பட்டு வந்த அந்த அரசு சாரா இயக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிதி நிறுத்தப்பட்டுவிட்டதால் முதல் முறையாக நன்கொடை பெட்டியை தனது அலுவலகத்தில் வைத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருங்கள். மறவாமல் கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.